அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அகம்புறம் பிரச்சனைகளுக்கு தீர்வு, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேயா இருக்க போகுது. ஏன்னா அது பிரச்சனைகள் தான் இங்க சொல்லப்படும். சொல்றதுக்கு வந்து அகம்புறம் மெத்தட்ல ஐயா சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து நிறைய கொட்டணும், கொட்டுறதுக்கு கையை தூக்கணும், ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணி ஆப்ஷன் யூஸ் பண்ணி சொல்லுங்க வாங்க ப்ராப்ளம். இல்லை ஐயா முன்னாடி ஏதாவது பேசணுமா ஐயா? இல்லை ஐயா, ஒன்றும் நேராகவே கை தூக்க சொல்லிருந்தீங்களா ஐயா? வெற்றி நிச்சயம், தூக்குங்க கையை. என்ன கேட்டாலும் ஒரே பேர் தான். அது மதுரையே கேள்வி கேட்டபடியே சொல்லணும். ஆக்சுவலா வந்து அகம்னா மனம், மனப்பிரச்சனைகளுக்கும் புறப்பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ஒரு பிரச்சனைனா ரெண்டு இடத்துல பிரச்சனை இருக்கு, மனசுலயும் ஏற்படுது புறத்துலயும் ஏற்படுது. அது சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்கலாம் சார். உங்க வியூ கொஞ்சம் கட்டாவது பழசு. கொஞ்சம் உங்க என்ன என்ன கட்டாகுது? உங்க தலையில பாதி கட்டாவது பழசு. சரி 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 சரி, கொஞ்சம் விரட்டிடுறாங்க. வாங்க ப்ராப்ளம்ஸ் கம் ஃபார்வர்ட். அவங்க கேள்விகளும் வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்திருக்காரு சார். வந்திருக்கு வந்திருக்கு. முதல்ல இவங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அப்புறம் அங்க போலாம்னு பார்த்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஹேண்ட்ஸ் ரைஸ் வந்திருக்கேன். ஆமா ஆமா, டாக்டரே ஆசிரியரே வந்திருக்காரு. அன்மியூட் மோகன் வாங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. உள்ள மோகன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். இப்ப நிறைய பேருடைய ப்ராப்ளம் எனக்கு, என்னுடைய குழிக்கு, என்னுடைய இதுங்க, நம்ம நம்ம பாதையிலேயே பயணிக்கிற கூட முக்காவசி பேருக்கு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா, அவங்களுடைய புறச்செயல வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு தொடர்ச்சியா வேலை செய்ய முடியல அப்படி. ஆனா அவங்களுக்கு வந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளமா இருக்கு. அவங்க கவனத்தை குவிச்சு கவனத்தை குவிச்சு அந்த வேலையை வந்து சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனப்பட்டு ஒரு பத்து நிமிஷத்துல அவங்க வேற அப்படியே வேற மாதிரி மைண்டு போயிருது. இந்த மாதிரி இதுல வந்து நம்ம எந்த மாதிரியான அவங்க வந்து செய்யணும்னா செய்யணும்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கேள்வி. தனிப்பட்ட ஒரு பிரச்சனையான கேள்வி இல்லாம ஒரு ஒரு செயல் செய்யும் போது வேணும்னா, இப்ப அடிக்கடி அவங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் மாறி மாறி அந்த செயல் செய்ய செய்யாமல் போறாங்க. அவங்க வந்து மனதை குவிச்சு செய்ய முடியாம போறாங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல வந்து நாம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கருத்து சொன்னீங்கன்னா நான் யாருக்கு மத்தவங்க ஷேர் பண்ணிக்க ஷேர். இது பொதுவான கேள்வி. அதாவது நம்ம எத்தனை ப்ராப்ளத்துல டீல் பண்ணாலும் சரி, எந்த பிரச்சனைகள டீல் பண்ணாலும் சரி, எந்த வேலைகள்ல ஈடுபட்டாலும் சரி, எல்லாத்துலயுமே நாம வந்து அதை வந்து புறச்செயல ஈடுபட்டாலும் கூட அதை சைக்கலாஜிக்கலா மாத்தி தான் நாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிடுறோம், அதை ஃபீல் பண்றோம். அதை நம்மளோட நம்ம உறவு வைக்கும் போது அது நம்முடைய அகமா மாறிதான் நம்முடைய உறவா மாறும். செயலாவே இருந்தாலும் கூட அகமா மாறிதான் நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு வருது. அப்ப நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு எப்பவுமே இருந்துகிட்டேதான் இருக்கு. புறச்செயலா இருந்தாலும் கூட அகச்செயலோடதான் நம்ம எப்பவுமே இருக்கோம். அகச்செயல் இல்லாம புறச்செயல நம்ம ஈடுபடல, அகத்துலதான் இருக்கோம். அப்ப அகத்துல வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புறச்செயல் வந்து நம்ம ஒரு அக அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம அகத்துல நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா, அந்த புறத்துல இருந்து வந்தாலும் சரி, அல்லது அகத்துக்குள்ளே இருந்து வந்தாலும் சரி, ஏதோ வகையில ஒவ்வொரு கணந்தோறும் ஏதோ ஒரு அக அனுபவம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. சைக்கலாஜிக்கல் அனுபவம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. சைக்கலாஜிக்கல் அனுபவத்தை நம்ம வந்து கீழே வைக்கிறதுங்கிற மாதிரி வந்துட்டோம்னா, நம்ம வந்து எப்பவுமே சைக்கலாஜிக்கலா எப்பவுமே நம்ம லிபரேட்டட கண்டிஷன்ல இருக்கிறோம். சைக்கலாஜிக்கலா எதையாவது நம்ம பிடிச்சாதான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அல்லது எதையும் நீட்டிக்கணும், அல்லது எதையாவது அப்புறப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது சைக்கலாஜிக்கலா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆயிடும்.
எல்லாத்தையும் அது போக்குல நம்ம வந்து அது போகத்துல ஃப்ளோ ஆகறதுக்கு விடுற மாதிரி எல்லாரும் லிபரேட் ஆகிற மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம லிபரேஷன் கொடுத்தோம்னா சைக்கலாஜிக்கலா நீங்க ஒவ்வொரு கணந்தோறும் சைக்கலாஜிக்கலா ஃப்ரீயாவே இருக்கிறீங்க. முழுமனத்தோடையும் அல்லது ஒரு மன ஒரு சுதந்திரத்தோடையும் நீங்க டீல் பண்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி கிடைச்சிக்கணும். அப்போ உங்க நல்ல தகுதியா இருந்துன்னு சொன்னா நீங்க எந்த செயலையுமே அனாயசமா செஞ்சிடலாம். அப்ப அத தடுக்கிறது எது தடுக்குதுன்னு சொன்னா அது போல ஏதோ ஒரு லாக் ஆகுறதுதான் நமக்கு தடுக்குது. உங்களுடைய சுதந்திர நிலையில நீங்க மனசுல சுதந்திர நிலையில நீங்க இருந்தீங்கன்னாலே செய்யற செயல் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும்னுட்டு அதுல போராடணும்னு கூட அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இந்த செயலையும் செய்ய முடியாது. அந்த கான்சன்ட்ரேஷன் கூட நேச்சுரலாவே வந்துடும். நம்மளை பொறுத்தளவு என்ன சொன்னா சைக்கலாஜிக்கலா உங்களை வந்து கீழே இறக்கி வைக்கிறதுலதான் நம்ம கவனம் இருக்கோம். அந்த ஒண்ணு மட்டுமே அந்த ஒண்ணு இருந்தாலே புரட்சியில நல்லா பண்ணிடலாம் இல்லைங்களா. வந்து மெயினா நம்மளை வந்து லாக் பண்றது இடம் அங்கதான். இடத்துல லாக்க நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த லிபரேஸ்ட் கண்டிஷன்ல இருந்து நீங்க செய்யற செயல் வந்துடும். கண்டிஷன்ல இருந்து நீங்க எதை செஞ்சாலுமே எல்லாமே நல்லாவே இருக்கும். சூப்பருங்க சார், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, நல்லா புரிஞ்சுட்டேன். தெரியுதுலயா ஐயா? கேள்வி படிக்கிறேன். கேள்வி, வணக்கம். மனம்தான் மனிதனுக்கு கிடைத்துள்ள ஒரு கூடுதலான புலன், மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்துவது. ஆனால் மனதின் உணர்ச்சிகளை பொருட்படுத்த வேண்டாம், மனதிற்குள் வேலை இல்லை என பலவிதமாக சொல்வதை பார்த்தால் மனதால் இன்னல்கள் தான் ஏற்படுகின்றன என என்ன தோன்றுகிறது? இது குறித்து தங்கள் கருத்துக்களை அறிய விரும்புகிறேன். சுவாமிநாதன், சென்னை. அதாவது எப்படினாலுமே நம்ம மனசு வச்சுதான் எல்லாமே பண்றோம். மனசு முக்கியமானதுதான். மனசை நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லல, மனசுக்கு ஒரு டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுல என்னன்னா மனசுக்கு சுதந்திரம் கொடுத்துடணும். சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அது எங்கேயுமே லாக் ஆகாம இருக்கும். அது லாக் ஆகிறதான் ப்ராப்ளம். லாக் ஆகாம சுதந்திரமா இருந்ததுன்னு சொன்னா அது தேவைக்கு உதவி உதவிகரமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா எங்கேயாவது லாக் பண்றதுதான், அதுல லாக் பண்ணி வேணும்னு சொல்லதை பிடிச்சி வைக்கிறது, வேண்டான்னு சொல்லதை இது பண்ணும்போது அது லாக் ஆகுறதுதான் வந்து நம்முடைய ப்ரொசீஜர், நம்ம ப்ரொசீட் பண்ண போறதுக்கு பிளாக்காகவே மாறிடுது. அதனால அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் செய்யணும், அதை தேவைக்கு எடுத்துக்கிட்ட தான் செய்யணும். அதை நீங்க சுதந்திரமா விடுறதுக்கு கற்று. நன்றியா. வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா அவரே வந்து ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காரு. இது பார்த்தால கொஞ்சம் ஆசைசா வரும் போல இருக்கு. கேள்வி, எங்கள் வீட்டிற்கு ஒருவர் வருகிறார். அவரது சட்டப்பையில் கத்தையாக ரூபாய் நோட்டுகள் உள்ளன. அதில் ரெண்டை நைஸாக எடுத்து விடுகிறேன். இது ஒரு ஆப்ஷன் ஒன்னு. ஆப்ஷன் ரெண்டு அவரே கேட்டிருக்காரு. நைஸா எடுப்பதை போல ஒரு எண்ணம் வந்தது. இந்த ரெண்டு சிச்சுவேஷன் கொடுக்கிறாரு. கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம் என்று கூறுவது மேற்படி இரண்டையுமேயா? தயவு செய்து விளக்குங்கள். எப்பவுமே நம்ம தப்பான செயலை வந்து நாம சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால தப்ப வந்து தப்புன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்ப கில்ட்டியா ஃபீல் பண்றதுன்னு சொல்லி சொன்னா சிலது வந்து நமக்கு ஒரு தேவையில்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாவது உதாரணத்துல ஒரு எண்ணம் வருது. எண்ணம் வர்றத வந்து நம்ம செயலா மாத்தாம இருந்துட்டா போதும் அவ்வளவுதான். அது வந்து எண்ணமா வர்றது வந்துட்டு போகுது. அப்ப நமக்கு இப்படி எல்லாம் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். பட் இருந்தாலும் அதுக்கு நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம அதுக்கு வந்து இது கரெக்டு தான், நம்ம எண்ணம் கரெக்டு தானே நம்ம எடுத்துருந்ததுதான் தப்பு.
இது தப்பான எண்ணம் தான் வந்திருக்கு. அப்ப நமக்கு இந்த மாதிரி வரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் எல்லாம் நமக்கும் கூட வருது போலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடலாம். பட் இருந்தாலும் நீங்க அதையும் கூட வேடிக்கை பார்த்துக்கலாம். செயல்கள்லாம் நம்ம ஓகேயா இருக்கணும், நல்லா தான் இருக்கணும். செயல்களுக்கு அது தூண்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். முத்து அன்மியூட் பண்றேன். முத்து முத்து பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க வீடியோஸ் பார்த்துருக்கேன், அப்புறம் உங்க புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், படிச்சுக்கிட்டும் இருக்கேன். ஆனா எனக்குள்ள என்ன ஒரு சந்தேகம்னா, எனக்கு வந்து இதை பத்தியான கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இது வரமாட்டேங்குது. அப்புறம் வந்து நான் அந்த நேரத்துல யோசிக்கிறேன், நான் எல்லாமே புரிஞ்ச மாதிரினா ஏன் உங்ககிட்ட எனக்கு கேள்விகள் ஏதாவது இது அப்படியே இருக்குது ஐயா? இது கேள்விகள் அது எதனால ஐயா? என்ன சொல்றாங்க ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். அப்ப நாம யாராவது நீங்க கேட்க வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க, கேட்டுருவீங்க. அதனால இப்ப வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் நீங்க படிக்கிறீங்களோ என்னென்னலாம் பாக்குறீங்களோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அதனால அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா, அது உங்களுக்கே வந்து இவ்வளவு போதும் என்ன படிக்க கூட தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு முடிக்கிற மாதிரி ஒரு தகுதி வராம இருந்திருக்கலாம். உள்ள அது கூட வந்துடும். அது மொத்தத்துல என்னன்னா என்ன உண்மையிலே வந்து என்னன்னு சொன்னா, நீங்க படிக்கலனாலும் நம்ம ஒரு ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சதுன்னு சொன்னா, நம்ம கேள்வி சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் கேள்வி கேட்ட உடனே நாம் இந்த பதில் தான் சொல்லுவோங்கிறதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது உங்களுக்கே வரும், நான் தான் சொல்றாமலே நீங்களே உங்களுக்கே அந்த பதில் வந்துடும். அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுட்டுங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்கிக்கிட்டோம். ஆன்மீகமே ரொம்ப கைக்குள்ள ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மேட்டருங்கிற மாதிரி ஒரு கைக்குள்ள அடங்குற மேட்டராக ஆன்மீகமே மாறி போச்சு. அதனால இது எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது உங்களுக்குள்ளேயே அது வந்து ஒரு ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்குள்ளே வந்துடும். அதனால இது ஒரு பெரிய ஒரு மேட்டரே இல்லை. அதனால எல்லாமே தன்னாலே சரியாகும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி முத்து, உங்களை மீட் பண்றான். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க யாருக்குமே பிரச்சனை இல்லையா? இல்லாட்டி நான் அடுத்தவங்க பிரச்சனையை கேட்கணுங்கிற ஆசையா இருக்கான். விருந்தில ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த அலைக்கு பாயசம் போடுங்க, அது மாதிரியும் கூட யூஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் குட். ரவி கோவிந்தர் சாமி வந்திருக்காங்க, அன்மியூட். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா பக்கத்துல அம்மா இருக்காங்க ஐயா. சரி, அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறாங்க ஐயா. சரி, பக்கத்துல வாங்க வாங்க. அம்மாவே கேக்குறாங்க ஐயா. மனசு ரொம்ப உளட்டிக்கிட்டே இருந்துங்க, கால் வலியில ரொம்ப கஷ்டப்படுறேன், சதா நேரம் அப்படியே கவனம் போயிருந்தேன். அதனால மனசு ஒரு நிலையிலேயே நிக்க மாட்டேங்குதுங்க. அதாங்க, அதாவது ரெண்டும் இணைஞ்சு இருக்கு. நீங்க கால் வலி சரியாகிற வரைக்கும் அதையே நினைச்சிட்டு இருக்கிறது இயற்கையா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க. நீங்க கால் வலிக்கு என்ன உண்டோ அதை பாருங்க, அதுக்கு ஏதாவது மருந்தோ அதோ என்னதோ பாருங்க.
இப்ப அந்த முறையான முறையில அதுக்கு என்ன வைத்தியங்கள் எதுவும் பார்க்கணுமோ அதை பார்ப்போம். பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனால கால் வலி வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு என்ன ஒன்றும் அந்த இதை பண்ணுங்க. ஏன்னா அது வலி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதை சுட்டி காட்டிக்கிட்டே தானே இருக்கும் மனசு. அதனால கவனம் நம்மள அறியாமலே அங்கதான் போயிட்டு இருக்கோம். அது அதுவும் இயற்கையை தானே எடுத்துக்கிடுங்க. மனசு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு வாட்டலாவே இருந்துக்கிறாங்க ஐயா, அமைதியாவே இருக்க முடியாது. இல்ல அதான் மொத்தத்துல வந்து அதை சரி பண்ணணும்ங்கிற ஒரு நிபந்தனை இருக்கு. இல்லைன்னா நம்ம அந்த வலியை கூட நீங்க கொஞ்சம் மனப்பூர்வமா ஏற்றுக்கிறதுக்கு பழகுங்க. நம்ம குணமாக்க வேண்டியதை செய்யத்தான் செய்யணும், இருந்தாலும் வலியை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிறதுங்கிறது இந்த யோக சீச்சைன்னு நம்ம சொல்ற மாதிரி அத அறி உணர்வு பூர்வமா அந்த வலியை கவனிக்கணும். அது ஒரு தியானமா கவனிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த வலியை கவனிக்கிறதே ஒரு தியானம். அந்த மாதிரி கவனிச்சு இது பண்றாருன்னா அதுல கூட வலியை கூட சொல்லதுன்னா அரெஸ்ட் ஆயிடும். சரிங்க, நன்றி ரவி. உங்களை நான் மியூட் பண்றேன். நிறைய பேர் புதுசா வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஓ கொடுக்குறேன் சித்ரா, உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். சித்ரா அவர்களே, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் அதுலயே உங்க கம்ப்யூட்டர்ல அங்க ஸ்கிரீன்ல வரும், வந்துருச்சு. ஓகே பேசுங்க நீங்க. எங்க இருந்து பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சித்ரா அவர்களே? சேலம். சேலம், ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு வந்து எண்ணங்கள் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா எல்லாம் எண்ணம் பூராமே தீர்ந்துருச்சுன்னா நம்ம செயலுக்கு தேவையான எண்ணங்கள் இருக்குமா இருக்காதான் சார்? இல்லை எண்ணங்கள்ங்கிறது புதுசு புதுசா வந்துகிட்டே தானே இருக்கு. ஃப்ளோ ஆகுறது பேருக்கு தான் ஃப்ளோன்னு சொல்றோம். புதுசு புதுசா தான் வருது. அது புதுசு புதுசா வர்றத நம்ம ஃப்ளோன்னு சொல்றோம். பழைய எண்ணம் போட்டு புது எண்ணம் வந்துட்டு இருக்கு. அதனால அது எப்பவும் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் சிறப்பு தான். கோபால் விஸ்வா அவங்க வந்திருக்காங்க. கோபால் விஸ்வா உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குதுங்களா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு போயிருந்தேங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு. அது கொஞ்சம் எங்களுடைய ஒர்க்கர்ஸ் ஒரு பொதுவாக தொழில் எல்லாம் முடக்கமா இருக்கிறதுனால ஒரு 4 மாசமா முடக்கமா இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிருக்கிறாங்க. அதுக்குள்ள இங்க கொஞ்சம் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பரவலானதுனால மறுபடியும் லாக் பண்ணிட்டாங்க. அப்போ கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கறதுக்கு வேண்டி போயிருந்தோம். இதுல நாங்க என்ன சொல்ல வரணுமோ அந்த செய்தி விட்டு போட்டு என்ன சொல்ல, ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துருச்சு. அங்க போயிட்டு ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் வந்துருச்சு. என்ன பேசணுமோ சரியா அது ஃப்ளோவா வர முடியல. சரி சரி, இப்ப அதுல என்ன கேள்வி கேக்குறீங்க?
அதான் நம்ம சொல்ல வந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல நம்ம ஃப்ளோவா சொல்ல முடியல, சில எண்ணங்கள் டிஸ்டர்ப் ஆயிருச்சு அங்க வந்துட்டு. சரி, இப்ப மொத்தத்துல வந்து ஏதோ நீங்க முடிஞ்சு போச்சது, அது மேட்டரா எடுக்காதுங்க அவ்வளவுதான். அது மேட்டரா எடுக்கலன்னாலுமே கூட உங்களுக்கு அது இல்லை, மேட்டரா எடுத்தீங்கன்னா என்ன ஆயிங்க, இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் போது அதே மனசுல ஓடிட்டு உங்க மனசதான் பலகீனப்படுத்தும். சரி, இப்ப முடிஞ்சு போச்சு, நம்ம நேரத்தை சொல்ல வேண்டிய ஏதோ சொல்லாம போயிட்டோம், இந்த மாதிரி இது மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளவுதான், அது ஈஸியா எடுத்துக்கிடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அடுத்த தடவை கூட என்ன கூட போகும்போது கூட உங்களுக்கு இது சொல்றதுக்குள்ள வாய்ப்பு வந்துடும். அதனால அது ஒரு அது ஒரு குற்ற உணர்வா எடுக்க வேண்டாம், அது ஒரு நிகழ்வா எடுத்துக்கிடுங்க. நிகழ்வா எடுத்துக்கிட்டு அதை ஈஸியா எடுத்துக்கணும். வேற ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? கோபால் அவரே மூட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, சரி, வேற ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அவரே மீட் பண்ணிக்கிறார். ஹலோ, பேசுங்க பேசுங்க. பரணிவாசன் கேக்குதா? நீங்களே உங்களை மீட் பண்ணிட்டீங்க, மீட் பண்ணாத அப்படி பேசுங்க. சரி சரிங்க, சரி ஐயா. இது அது ஞானம் வந்த மனநிலை எப்படி இருக்கு? இப்ப நான் என்னோட மனசு வந்து ஒரு அலைபேர மனசா இருக்கு. இப்ப உங்களோட மனநிலை எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? நீங்க எங்களை மாதிரி எல்லாம் எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் உங்க மனசுலயும். எங்களுக்கு மனசே வேலை செய்யாது. மனசு வந்து எப்படி எல்லா மாதிரியும் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நீங்க புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிடுங்க. மனசுல வந்து நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்க கூடாது. மனசை ஃப்ரீயா விடுங்க. மனசை ஃப்ரீயா விடுறதுக்கு, ஃப்ரீயா விடணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம்ங்கிறது வேற ஒரு வினோதமான நிலை கிடையாது. உங்க மனசை தொந்தரவு பண்ணாம மனசை சுதந்திரமா விடணும்னுட்டு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம். ஏன்னா ஞானங்கிற பேர்ல என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் உண்மையிலே சரியான அணுகுமுறை இல்லை. அது அந்த மாதிரி அணுகுமுறைக்கு போனீங்கன்னா யாருமே ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க மனசை சுதந்திரம் விட்டுறணும். மனசை நீங்க நிர்பந்தம் பண்ணக்கூடாது, ரெகுலேட் பண்ணக்கூடாது. சுதந்திரமா ஃப்ரீயா விடணும்னு சொல்லி ஒரு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். இல்லையா, இந்த தேனி சுவாமிகளோட உங்களோட ஒரு ஆடியோ பார்த்தா, அதுல அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க வந்து செத்தது போல பாவனை பண்ணுங்க. அப்ப அறிவு எங்கிருந்து தொடங்குதோ அங்கனுக்குள்ளயே நீங்க யோசிங்க, அந்த இடத்துலயே முடிச்சிருங்க. அறிவு எங்கிருந்து உதிக்குது உங்களுக்குள்ள இருந்து பாருங்க அப்படின்றாரு. அகத்தியரோட ஒரு பாட்டு கேட்ட மாதிரி அவருக்கு சொல்லியிருந்த இடம் எங்க அப்படின்ட்டு. நம்ம உட்காந்துருக்கையில கண்ண முடிய உட்காந்துருக்கோம், ஒரு தியானத்துல உட்காந்துருந்தா கூட உள்ளுக்குள்ள அந்த பேசுது, நம்ம மனசு பேசுறத கேக்குறோம். அப்ப அந்த இடம் உயிர் இருக்க இடம் அப்படின்னு பாக்கலாமா? அந்த இடத்துல இருந்து தொடங்குதா, எல்லாமே தொடங்குதா, இல்ல அத நம்ம அத தொடர்ச்சியா அதை தியானம் பண்ணல, அதுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா, இல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கீங்க எனக்கு அந்த. இல்ல, அதெல்லாம் வந்து தியான பயிற்சியோட சேர்ந்தது, ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க ஞானம் வேணும்னு சொல்லி சொன்னா மனசை சுதந்திரமா விடுங்க. தியானம் வேணும்னா ஏதாவது ஒரு பயிற்சிகளை பண்ணுங்க. அவங்க சொல்ற பயிற்சி பண்ணுங்க, இவங்க சொல்ற பயிற்சி பண்ணுங்க. நானே கூட சில தியானங்கள் சொல்லி வச்சிருக்கிறேன். எந்த தியானத்தை வேணாலும் எடுத்து பண்ணுங்க. அது தியானம் வேணும்னா அதை பண்ணுங்க. ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. தியானத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்க மனசளவுல நீங்க ஒன்றும் பண்ண வேண்டான்னுட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு பேர் தான் ஞானம். அங்க உங்களுக்கு வேலையே கிடையாது. மனசை சுதந்திரமா விட்டா போதும்.
அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம். அது சுதந்திரமா செயல்பட்டான்னா அது வந்து முக்தி அல்லது லிபரேஷன் சொல்லி சொல்லுவோம். முக்தியும் ஞானமும் தான் முக்கியமுடைய. தியானம்ங்கிறதுலாம் சும்மா ஒரு மாதிரி ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க். அது ப்ரிப்பரேட்டரி ஒர்க் கடைசி வரைக்கும் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணக்கூடாது. ப்ரிப்பரேட்டரி ஒர்க் ஆரம்ப காலத்துல பண்ணலாம். ப்ரிப்பரேட்டரி ஒர்க் அதுக்காக தப்புன்ட்டு அர்த்தம் இல்லை. ஒரு கட்டடம் கட்டுறாருன்னா நீங்க கட்டடம் வந்து நம்ம தரைக்கு மேலதான் நம்ம ரூம் எல்லாம் கட்டுறோம், ரூம்ல தான் வசிக்க போறோம். நம்ம தரைக்கு கீழே தோன்றதுக்கு எதுக்கு தோன்றோம்னு சொல்லி கேள்வி கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. தரைக்கு கீழே தோண்டிதான் அஸ்வாரம் போடுவாங்க. அதே மாதிரி அஸ்வாரம் போடுற வேலைகள், தியானம் பண்றதெல்லாம் அஸ்வாரம் போடுற வேலைகள் தான். அதனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுதான் நீங்க வசிக்கிற இடம் இல்ல. அது அது ஒரு ஏதோ ஒரு ஆரம்ப காலத்துக்கு அதெல்லாம் தேவைதான். அதனால ஒரு ஆரம்ப கால வேலையா, ஒரு ப்ரிலிமினரி ஒர்க்கா, ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கா வச்சுக்கிடுங்க. அது முக்கியம். நமக்கு டிசைடிங் ஃபேக்டர் நமக்கு உண்மையிலேயே தேவையானது அது கிடையாது. சரி, இது புரியுதுங்க. அப்புறம் இல்ல இப்ப நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்றத எதன் நம்ம மன இயக்கத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? அப்படி எதுவுமே இருக்காது, எப்பயும் போலதான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது. நம்ம சுதந்திரமா கொடுத்துட்டோம். நான் நம்புறேன், நான் கொடுத்தேன், நானே சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையிலேயே கொடுத்துட்டோமான்றத நம்ம எப்படி அதுக்கான ஏதாவது மாற்றம் இருக்குமா? மன இயக்கத்துல ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்ல வாழ்வியல்ல மாற்றம் இருக்குமா? ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு. முன்னாடி ஞானத்துக்கு என்னோட மனசு வந்து தோண்டி தோண்டி தானே மறையுது. இது தோண்டி தோண்டி மறையாம ஒரே இடத்துல சுழந்ததுன்னு சொன்னா அங்க ஏதோ இடத்துல லாக் ஆயிட்டுன்னு அர்த்தம். இந்த லாக் இல்லாம சுதந்திரமா அது செயல்பட்டதுங்கிறனால நீங்க லிபரேஷன் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஞானம்ங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். லிபரேஷன் தான் உண்மையிலே அடையிற நல்ல, அடையிறது ஒரு சுதந்திரமா செயல்படுறதுதான் உண்மையிலே அடையிற நல்ல. அதுக்கு நாம புரிஞ்சுக்கிடணும். மனசளவுல நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம். நீங்க இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நமக்கு அங்கே வேலையே இல்லை. நீங்கள் இன்டெலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மனசை வந்து டிசைன் பண்ண மாட்டீங்க, மனசை சுதந்திரமாக விட்டுருவீங்க. அப்படி சுதந்திரமாக விட்டாங்கன்னா அது லிபரேஷன் அடைஞ்சிருது. லிபரேஷனை தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஞானத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது கிடையாது. புரிஞ்சுக்கிட்டு உணர முடியும். நான் லிபரேஷன் தான் உணர முடியும். நீங்கள் ஒரு சுதந்திரமான மன இயக்கத்தை நீங்கள் உணர முடியும். அதுதான் லிபரேஷன். அது தொடர்ச்சி அப்படியே நீடிச்சுட்டே இருக்கும். அது எப்பயுமே அந்த அந்த நிலையில தான் இருக்கும். எப்பயுமே இல்ல, நீங்க நீடிக்கணும்னு நினைச்சாலே கூட எப்படி நீங்க லாக்குக்கு வந்துடுறீங்க? அது எப்படி வேணும்? அதுக்கு சுதந்திரம் விட்டுருங்க. அது இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகேங்கிற நிலைக்கு வந்துருங்க. அது அதுவா அதுவா சுதந்திரமா செயல்படட்டும். மனசு வந்து சுதந்திரமா செயல்படும். என்னோட எந்த ஒரு குறுக்கீடு அதுக்குள்ள இருக்க கூடாது. அது அவ்வளவு விட்டு கை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துட வேண்டியது. ஆமா, முதல்ல நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க உங்க ரெகுலேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுல உங்களுக்கு அங்க வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த வேலை இல்லாதனால தானாவே நடக்கும். நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம். ஓகே, பரணிவாசன் உங்களை மீட் பண்றேன். நன்றி. நன்றிங்க. நன்றி. நெக்ஸ்ட் நம்பர்ல இருக்காங்க, அவங்களை அன்மீட் பண்றேன். உங்க பேரு ஊரு ரெண்டையும் சொல்லிடுங்க. 8352 வந்து அவரு மியூட் பண்ணிக்கல போல இருக்கேன். 8352 நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க ஸ்கிரீன்ல இருக்கும். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கீங்க, அப்பதான் உங்களுக்கு ஏதாவது பார்க்க முடியும். 8352 கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அருணன் வந்திருக்காங்க. அருணன் அன்மியூட். அருணன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. சென்னையில இருந்து பேசுறீங்க. சபாஷ் வாங்க. அதாவது வந்து ஐயாவோட ஸ்பீச்சையோ இல்ல புத்தகங்களையோ படிக்கும் போது மனசு பிரவாகமா ஓடுற மாதிரி இருக்குங்க.
அது கொஞ்ச காலம் தான் நீடிக்கு, கொஞ்ச நேரமோ இல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமும் நீடிக்குது, மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வந்துருது. அதுக்கு அதை சரி பண்றதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதை பத்தி நினைக்காம விட்டுருக்க? அதாவது நீங்க நீங்க ஒரு முடிவு எடுங்க, உங்க மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போக ஒரு முடிவு எடுங்க, அந்த முடிவை மாத்தாதுங்க. மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு முடிவு எடுத்த பிறகு நீங்க சுதந்திரம் கொடுத்துடுறீங்க. சுதந்திரம் கொடுத்தோம்னா அது அதுவா போகும். அது நீங்க இப்படி ஏங்கணும், இப்படி நிக்கணும், போகணும், ஓடணும், வைக்கணும்னுட்டு கூட இருப்பாடம். அதுவா ஓடனா ஓடட்டும், ஓடாம ஸ்ட்ரக்க பாய் நின்னா கூட நின்றுட்டு போட்டோம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுங்கிற முடிவுக்கு வந்துருங்க. வந்துட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கடந்தோறும் மனசுல புது புது அனுபவம் தான் வந்துட்டு இருக்கும். நீங்க எந்த அனுபவத்தையும் பிடிக்காம இருந்தானா அதுவாகவே போயிடும். நாம என்ன பண்ணிடுறோம்னா ஏதோ ஒரு நல்ல அனுபவம், யாராவது பிடிச்சானா நல்ல அனுபவத்தை தான் பிடிப்பாங்க. இப்ப நீங்க சொல்ல போனா அவங்களுக்கு இதை படிச்சதுனால ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது, நல்ல உணர்வு கிடைச்சுன்னு சொன்னா அது நீடிக்கணும்னு நினைச்சிடுறீங்க. நினைக்கிறதான் அது ஏதோ ஒரு வகையில பிடிச்சிடுறீங்க. உங்களை நீங்களே பிடிக்க ஆரம்பிச்சு, உங்களை நீங்களே பிடிச்சிங்கனாலே அது அதுபாட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க என்னதோ உங்களை அறியாமலேயே நல்லா இருக்க மாதிரி நினைச்சு நல்லா இருக்கிறத பிடிச்சிடுறீங்க. அதனால நீங்க பிடிக்கிறத விட்டுருங்க. பிடிக்கிறது தான் அதான் பற்றது அற்றனின் உற்றது வீடுன்னு சொல்ற மாதிரி நீங்க எதையோ பற்றி பிடிச்சிடுறீங்க. பற்றி பிடிக்கிறது தான் அவங்கள வந்து பழையபடி ஏதோ ஒரு வகையில் உலகியல் வாழ்க்கையில இது வரும்போது அது இதுவாயிருது, அந்த மனசு மாறி போயிடும். ஆமா, அதனால மொத்தத்துல வந்து உங்களை கீழே இறக்கி தூக்கி வைக்காதுங்க. எப்பவுமே உங்களை கீழே இறக்கி போட்டுருங்க. சரி சரி. ஏன்னா அந்த நேரத்துல நல்ல ஆனந்தமா இருக்கு, நம்ம உறவு பத்தி எந்த ஒரு நினைப்பும் இல்லை. நன்றி அருணன், உங்களை நீங்களே மீட் பண்ணிக்கிட்டீங்க. வேற கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அருணன் திருப்பி வந்திருக்காங்க. அருணன் அன்மியூட் பண்றேன், நீங்க திருப்பியும் கேட்கலாம். அதான் வந்து இப்ப உங்க புத்தகங்களை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்ன்ற சூழ்நிலை இருக்கிறதுனால புத்தக எழுத படிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த லிபரேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிற முடியுமா, இல்ல படிக்காத பாமர மக்களும் தெரிஞ்சுக்கிற? பாமர மக்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி அதை பத்தி ஒரு ஐடியாவும் இருக்காதுல்ல. ஏதாவது அவங்க புக்கு படிச்சாத்தானே அவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகமே தெரியாது அவங்களுக்கு. இல்ல அவங்க இந்த ராமாயணம் பகவத் இந்த மாதிரி இதுகள்லாம் பேசுறத வச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அந்த ஒரு அற வாழ்க்கை அதுல அவ்வளவு ஐடியா கிடைக்காது. கிடைக்காது. சரி சரி. வாழ்க்கைக்கு ஏதோ சில உபயோகமான விஷயங்களை அதுல கற்றுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு குரூசியலா டிசைடிங் ஃபேக்டரா வந்து தெரிஞ்சுக்கணும்னா அந்த நுணுக்கமா தெரிஞ்ச ஞானிகள் மூலமா தான் அதை இது பண்ண முடியும். கதைகள் வந்து ஜெனரலா ஒரு சமுதாயத்துக்கு நல்லதுதான், நிறைய மன அனுபவங்களை கொடுக்கும், மனத்தினுடைய சில கருத்துக்கள் சில முடிவுகள் கிடைக்கும், வாழ்க்கையில எப்படி எல்லா பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது, ஒரு ஒரு பிரச்சனையை எப்படி அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசுறது, ஒரு அந்த மாதிரி சில கருத்துக்களை கொடுக்கும். அதனால சில உபயோகங்கள் இருக்கும். ஆனா இந்த ஞானம்ங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டர், மையமான பகுதி. இதெல்லாம் ரொம்ப சொல்ல போனா ரொம்ப இதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கே நிறைய பேருக்கு இது கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த வந்து இப்படி இந்த கதைகள் எல்லாம் படிச்செல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. சரி, நல்லது. அதான் அதான் கேட்டேன். சரி, ஒருவேளை வாய்ப்புகள் இருக்கா என்றான் விஷயம் கிடையாது. லிபரேஷன்ல தான் எல்லாருமே இருக்கிறோம். நம்முடைய இயற்கையான நிலையை லிபரேஷன் தான்.
அதை நம்ம தெரியாம இருக்கிறதுனால அது ஒரு மறைபொருளா இருந்துட்டு இருக்கு. இது வந்து படிச்சவங்க படிக்காதவங்கிறது இல்லை, எல்லாருக்குமே லிபரேஷன் இயற்கையான நல்லதான். பட் இருந்தாலும் என்னங்கன்னா அது அறிவுபூர்வமா ஒரு இன்டலெக்சுவலா ஒரு 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 ஒழுங்கு முறைப்படி தெரியணும்னா இந்த மாதிரி முறையோட வந்தா தான் தெரிஞ்சிட முடியும். சும்மா கதைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறது யாருக்கோ ஒரு எதிர்பாராதபடி ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம்னா யாருக்கோ ஏற்படலாம், அப்படி நார்மலா நடக்காது. வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ரைஸ். ஆமா எல்லாம் வந்திருக்காரு, அவர் திருப்பி வந்திருக்காரு. தட் நம்பர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க 8352. உங்களை அன்மியூட் பண்றேன், உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட் வரும். பண்ணிட்டாரு. உங்க பேரு ஊர் ரெண்டையும் சொல்லிடுங்க, பேசுங்க. நீங்க பேசுங்க, கேக்குது, பேசுங்க. உங்க பேர் என்ன? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என் பேரு வெள்ளைச்சாமி, திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க. திண்டுக்கல்லா? ஆமாங்க, ஆமையா திண்டுக்கல். இப்ப நம்ம இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, லிபரேஷன் அடைஞ்சவங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 3 வயசு குழந்தைய இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா அந்த லிபரேஷன் இடத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா ஐயா? அதான் குழந்தைகள் எல்லாருமே லிபரேஷன்ல தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதை நம்ம வந்து அந்த எல்லா செயல்பாடும் இந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்களோ அதே மனோபாவத்துக்கு போயிட்டா நமக்கு அதே உணர்வு கிடைக்கும், அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான், கிட்டத்தட்ட அப்படிதான். என்னன்னு சொன்னா, இப்ப நாம ஞானிங்கிறவங்க வந்து அறிவோட அந்த குழந்தை நிலைக்கு போயிடுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து அறிவு கிடையாது, அறிவு இல்லாதனால அந்த குழந்தை நிலையில இருக்கிறாங்க. இந்த குழந்தை நிலைதான் லிபரேஷனுங்கிறதும் குழந்தை நிலைங்கிறதும் ஒண்ணுதான், வேற வேறையே கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான், 100% ஒண்ணுதான் ரெண்டும். ஆனா என்னன்னா, அப்புறம் அறிவு வளர்ந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை வந்து அந்த லிபரேஷன் வந்து வெளியே வந்துருது. இப்ப நாம வந்து பழையபடி அந்த நிலைக்கு போனோம்னா, பழையபடி நம்ம ஞானம் அடைஞ்சாதான் பழையபடி அந்த குழந்தையுடைய நிலைக்கு பழையபடி போக முடியும். அப்ப நம்ம வந்து நம்ம வெளியே தேடுறத விட ஞானம் அடைஞ்சவங்கள வெளியே போய் தேடுறது, நம்ம குழந்தைய பார்த்து அதே ஃபாலோமெண்ட் நீங்க பண்ண சொல்றீங்க. குழந்தைய பார்த்தாலுமே கூட உங்களுக்கு அறிவு தானே, குழந்தைய பார்த்து ஒரு ஐடியா கொண்டு வர்றது கூட உங்க அறிவு தானே வேலை செய்யுது. பழையபடி நீங்க மாறி நடிக்கணும்னு சொன்னாலே உங்க அறிவு தான் அங்க வேலை செய்யுது. குழந்தை வந்து குழந்தையா நடிக்கிறதுக்கு ஏதாவது மகிழ்ச்சியா பண்ணது, அது குழந்தை மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண நினைச்சா பழையபடி குழந்தை மாதிரி நடிக்கிறது தான் ஆரம்பிப்போம். அது குழந்தைக்கு எதிராக செயல்படுறதுதான். அது நீங்க எப்படி இருந்தாலும் ஓகேன்னு உங்களுக்கு முழுக்க முழுக்க ஓகே கொடுக்கறதுதான் குழந்தையா இருக்குது. குழந்தை வந்து தன்னை எதிர்த்து செயல்படாது, குழந்தை வந்து டோட்டலா தனக்கு தானே ஒருங்கிணைவோட செயல்படும். அதே மாதிரி நீங்களுமே உங்களுக்கு அறிவோட இருந்தாலும் சரி, அறிவு இல்லாம இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்களே ஒருங்கிணைவோட செயல்பட்டீங்கன்னா நீங்க குழந்தை தன்மைக்கு போயிருப்பீங்க. குழந்தை தன்மைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டதான் குழந்தையாகிறது. உங்களுக்கு எதிராக நீங்க செயல்படக்கூடாது. உங்க செயலை எதிர்த்து செயல்படலாம், அடுத்தவங்க எடுத்து செயல்படலாம், உங்களை எதிர்த்து நீங்க செயல்படக்கூடாது. உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டதான் குழந்தையா இருக்கிறது. இல்லையா, இப்ப இடையில ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல ஒரு பிரச்சனை வந்து, ஒரு 3 நாளா இதே மாதிரி அந்த பிரச்சனைய இயல்பாவே விட்டுட்டே போயிட்டே இருந்தேன். ஆனா 4வது நாளும் போது அதோட வேகம் கூடி போய் அவங்களோட வார்த்தைகள் பிரயோகப்படுத்துற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சியா, அந்த விடுறதுக்கு ஒரு அமையல. அதே செயல்பாடு எப்படின்னா, 3 நாளும் தொடுத்து ஒரே செயல் 3 நாளா நடக்குதுயா, 3 நாளும் அதை பத்தி சரி இது வந்துட்டு போகும், இதான் பிரச்சனை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு. ஆனா 4வது நாள் அதே மாதிரி வரும்போது அது மனசுல இருந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து அவங்களோட வாய் மூலமா பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு போய் இல்ல. நீங்க புறத்துல செய்யக்கூடிய செயலையும் இதையும் நீங்க நினைக்கக்கூடாது. புறச்செயல்கள்ங்கிறது செயலோட சம்பந்தப்பட்டது, அங்க வந்து நீங்க சில ஒழுங்குமுறைகளை பின்பற்றி அதை நிவர்த்தி பண்ணணும். சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாவும் உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டேதான் இருக்கும், அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்ல, உங்களை சரி பண்ணணும்னு அவசியம் இல்ல, செயலை சரி பண்ணத்தான் செய்யணும். செயல் உங்ககிட்ட இருந்து வந்தாலும் சரி, அடுத்தவங்ககிட்ட இருந்து வந்தாலும் சரி, அந்த செயல்ல அது வந்து புற அம்சத்தோட சேர்ந்தது. புற அம்சத்தோட சேரும்பொழுது அதை நீங்க நம்ம கீழே நடந்து போறோம், கீழே விழுந்துடுறோம், அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுனால சரியா வருமா? நீ கீழே விழுந்தவங்க எழும்பணும், எழும்புறதுக்கு என்ன பண்ண அதான் பண்ணணும். நம்ம செயல்ங்கிறது செயல் மூலமா தான் சிலதெல்லாம் சரி பண்ணணும். சைக்கலாஜிக்கலா வந்து அங்க எல்லாமே ஒரு அனுபவம் மாதிரி வந்து போகுது, அந்த எந்த அனுபவத்தையும் நம்ம பிடிச்சு வைக்க கூடாது. மனசோட மட்டும் அது வந்து ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சம் எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டது, செயல் சம்பந்தப்பட்டது.
மனம் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கலாம். ஒரு நல்ல நிலைய அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நன்றி. நான் இது மூணு நாளா ட்ரை பண்ணையா எனக்கு இது எப்படின்னா அட்வைஸ் பண்ண தெரியல, அதான் கன்ஃபியூஷன் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அதான். நன்றிங்கய்யா, நன்றி. பழகிக்கீங்க, வாங்க, டெய்லி நடக்குது. நீங்க சரிங்க, இல்ல 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 கண்டிப்பா வர்றேங்கய்யா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி. உங்களை வெள்ளைச்சாமி உங்களை மீட் பண்றாங்க. ரவி கோவிந்தசாமி அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ரவி பேசுங்க. வணக்கங்க ஐயா. பேசுறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். இந்த கிரகங்களுக்கும் மனிதனுடைய மனநிலைகளுக்கும் தொடர்பு இருக்காங்க ஐயா. யாருக்கும்? மேல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும், கிரகங்களுங்க மேல பிளானட்ஸுக்கும் மனநிலைக்கும் தொடர்பு. என்ன என்ன நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க ஐயா. ஒரு கணிதம் இருக்கு, நம்ம அதை ரொம்ப ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருக்கலாம், ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் அசஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு இந்த கிரகத்துல பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இந்த ராசி இதுன்னு சொல்லி என்னெல்லாமோ நிறைய வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு கணிதத்துக்காக அதை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வேணுங்கிற அவசியம் இல்லை. அது தேவை இருந்தா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் சிலவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிறவங்க இப்படி குணாதிசயத்தோடு இருப்பாங்கன்னு பார்த்தா உண்மையில் அவங்க சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி அவங்க என்ன கணக்கு போடுறாங்களோ அந்த கணக்குக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய இதெல்லாமே இருக்குது. அதனால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. பட் இருந்தாலும் அதை போய் நம்ம ரொம்பவும் அதை நம்ம ரிலே பண்ணணும்னே அவசியம் இல்லை. நாம் நமக்கு என்ன எது தெரியுதோ நிதர்சனமாக தெரிகிறத நம்ம நம்பிக்கிட்டு இருந்தாலே இப்போ எல்லாத்தையும் வந்து இங்க நம்ம சுதந்திரமா மனதை விட்டுட்டோம்னா அதுவே போதும் இல்லைங்கய்யா. சுதந்திரமான்னு சொல்லி சொன்னா நீங்க செயல்களும் நல்லா இருக்கணும், சுதந்திரம் மனசு நல்லா இருக்கணும். நம்மளை பொறுத்தளவு மனசை சுதந்திரமா விட்டுருங்க, செயல்களை பொறுத்தளவு ஒரு ஒருங்கிணைவு இருக்கணும். அதை நம்ம அப்படி செய்யணும். கிரகங்கள் எல்லாம் அது இதுக்கு நமக்கு உதவிக்கு தேவை இருந்தா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா எடுத்துக்கலாம் விட்டுறலாம். அது நமக்கு மெயினான தேவைனது மனசு நல்லா இருக்கணும், செயலும் நல்லா இருக்கணும். இதுதான் மெயின். இதுக்கு எது எதுலாம் உதவியா இருக்கு அதை எடுத்துக்கிடுங்க, உதவி இல்லாத விட்டுருங்க. நண்பர்களே சில பேர் இருக்காங்கய்யா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நேரங்காலம் பார்த்துட்டு தான் செய்வாங்கய்யா. அதுல நிறைய பேருக்கு ஃபெயிலியரும் வந்துருதுங்க. அதனால நம்பிக்கை அவநம்பிக்கை இடையிலதான் ஊசலாடிட்டு இருக்க வேண்டியதா இருக்குங்கய்யா. இல்ல அது மொத்தத்துல செயல் தான் மெயினானது. அதுல நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட செயல்ல ஈடுபடுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுல ஏதாவது தடங்கள் பிரச்சனை அப்படி இப்படி இருந்தா மட்டும்தான் சரி வேற வழி இல்லைன்னா அங்க போய் திரும்பிக்கிடலாம். மற்றபடி அதுல நம்ம திரும்பணும்னு சொன்னா நம்ம மனசை இன்னும் பலவீனத்தை தான் படுத்தும். நன்றிங்க. ஓகே, தேங்க்ஸ் ரவி. மியூட் பண்றேன். முருகப்பெருமாள் பேசணும்னு விரும்புறாங்க. முருகப்பெருமாள், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட் பண்ணிக்கங்க. பேசுங்க முருகப்பெருமாள். ஒரு நிமிஷம் சார். அதான் பேசுறேன் சார். ஆயிடுச்சா சார்? ஆயிடுச்சு ஆயிடுச்சு. பேசுங்க, நீங்க பேசுங்க. கேக்குறாரு ஐயா, கேட்டு சார். நீங்க பேசுங்க ஐயா, கேட்டுட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா ஐயா சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? முருகப்பெருமாள் சார், உங்களுக்கு வணக்கம் சார். ஜீவமணி சாரு, நம்ம சரவண சார், எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில இருந்து முருகப்பெருமாள் சார். சென்னையில இருந்தா? சரி சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. சொல்லு சார். கேக்குதா சார்? கேக்குது முருகப்பெருமாள். ஐயாவுக்கு நல்லா கேக்குது, பேசுங்க. கேக்குதா? கேக்குது. அவருக்கும் சரியா கேக்கல. முருகப்பெருமாள் உங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்க, உங்க வாய்ஸ் கிளியரா வரும். வீடியோ
எங்க வருதுன்னு. அப்ப நீங்க வாய்ஸ் கிளியரா கேட்கலாம். வச்சிடுங்க வீடியோ. ஆ வந்தா சார், வந்துருச்சு சார். வந்துருச்சு, பேசுங்க நீங்க பேசுங்க. இன்னும் வீடியோ ஆஃப் ஆகலாம். இல்ல பண்ணலாம். முருகப்பெருமாள் நீங்க பேசுங்க, நல்லா கேக்குது. முருகப்பெருமாள் நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க, மைக் ஆன் பண்ணிக்கிங்க. முருகப்பெருமாள் உங்க ஸ்கிரீன்ல ஆடியோ இருக்கும், ஆடியோ ஆன் பண்ணிக்கிங்க. முருகப்பெருமாள் உங்க மைக் மேல இருக்கக்கூடிய மைக் மைக் டச் பண்ணுங்க, சரியாயிடும். முருகப்பெருமாள் உங்க ஸ்கிரீனு கீழே மைக் இருக்கும், மைக்க டச் பண்ணுங்க. ஐ திங்க் அவர் ஜீவனி ஜீவமணிக்கா வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். சார் ஜூம்ல அந்த கேள்வியை ஏற்ப கேட்டீங்களா? கேட்டாச்சு, நன்றி கேள்வி. கத்தகத்தையா ரூபாய் இருந்தது கேட்டாச்சு. இல்ல வீடியோ ஆன் ஆனாதான் மைக் ஆகுது, ஆன் ஆகுதா என்னன்னு தெரியலையே. இல்ல அவரு ஆபரேட் பண்ண தெரியல, அப்புறம் வீடியோ அது சரியில்லை அவருக்கு நெட். சரி, மங்களம் போடுவோம். ஓகே, சோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்ட்.